ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அரிசி சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே பொரி உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். அதே கப் அளவில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கரையட்டும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதில் கல் மண் இருக்க சான்ஸ் இருக்கிறதுனால அதை ஒரு வாட்டி வடிகட்டி எடுத்துக்கலாம். திரும்ப அதே வெள்ளத்தண்ணியை வந்து நம்ம சேத்துலலாம் ஹீட் பண்ணிக்குவோம். பொரி உருண்டை செய்கிறதுக்கு வந்து இந்த வெள்ளத்தை வந்து பாகுகாய்ச்சறது ரொம்பவே முக்கியம். நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பொரியை வந்து அளந்துட்டு வந்துடலாம். கப்பு வெள்ளை கப்பு வெள்ளத்துக்கு நம்ம எந்த கப் எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவு பொரி எடுத்துக்கணும். பொரி வந்து இந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. பாகு ரெடி ஆகிட்டான்னு செக் பண்ணிடலாம். தண்ணியில் தோத்தி பாருங்கள். இந்த பாருங்கள், எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பாகு ரெடி ஆகணும். ஹீட் பண்ணலாம். ஹீட் ஆகிடுச்சு. நல்லா திரும்ப நம்ம எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். தண்ணியில் போட்டு இப்போ நீங்கள் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்லா உருட்டி பார்த்து கீழே போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்டு வரும். அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கரெக்டான பாகு ஸ்டேஜ். இப்போ நம்ம கொஞ்சமாக சுக்கு பொடியோ இல்லை ஏலக்காய் பொடியோ சேர்த்துக்கலாம். நான் சுக்கு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கும். நம்ம அடுத்தது வந்து பொரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த பொரி உருண்டை செய்கிறதுக்கு பாகு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உருண்டை பிடிக்க வரும். இதுமாரி நல்லா பாகு வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி, பொரியோடு மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெய் கூட இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிக்கணும். பொரி உருண்டை வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே தான் பிடிக்க முடியும். அப்படி சூடாக இருக்கும்போது பிடிக்கல, கொஞ்சம் ஆற விட்டு பிடிச்சாலும் அது பொலவலான்னு ஆகிடும். ஸோ சூடாக இருக்கும்போதே கைகளில் வந்து தண்ணியோ இல்லை நெய்யோ இல்லை அரிசி மாவோ தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கைகளில் நான் தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்துருக்கேன், லைட்டாக தடவிருக்கேன். தடவிட்டு உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வரும் உருண்டை. அவ்வளோதான் நம்மளோட பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.